வணக்கம். இந்திய தெய்வங்களுடைய விளக்கம் என்ற தலைப்பிலே உங்களோட பேசி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே மூன்றாவதாக ஆதி சிவனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். முதலாவது பிரம்மாவை பற்றி படித்தோம், ரெண்டாவது விஷ்ணு என்ற சாமியை படித்தோம், மூன்றாவது ஆதி சிவன் என்ற ஒரு கடவுளை இப்போ நம்ம விளக்கங்களை பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த ஆதி சிவன் சொல்கிறது தவிர்க்க முடியாத ஒரு இந்தியாவில் கடவுளாக கருதப்படுகிறார். இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டால், தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டால் அந்த சிவனுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ காசியில் உள்ளது சிவன் தான், அந்த காசியில் சிவபெருமானுடைய இது தான் அந்த காசின்னு சொல்கிறது. அது வட காசின்னு சொல்லி, அதே இது தென்காசி, புது நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி என்று இங்கே அழைக்கிறாங்க. வடக்காசி தென்காசி, அந்த சிவனை வந்து சிவகாசி, சிவகங்கை, சிவகிரி, அந்த சிவபெருமானை போற்ற அளவில் தென்னாட்டுவா போற்றி, சிவனே போற்றி, நடராஜா என்றெல்லாம் அதுக்கு பேர். அதனால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது. அதனுடைய சிவன் சொல்கிறதுக்கு அதனுடைய பொருள் என்ன, கருத்து என்ன என்று சிவவாக்கியத்தில் என்ன போட்டிருக்குன்னா, சீடர்கள், சித்தர்கள், பக்தர்கள் பல வகையில் அழைத்தாலும் சீடர்களுடைய புரிதல் வந்து ரொம்ப சூப்பரானது, விசேஷமானது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவில்லார், அன்பே சிவம் என்று சிவ வாக்கியத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சிவன் சொல்கிறது அன்பு, அன்பு என்ற வார்த்தைக்கு தான் சிவன்னு அர்த்தம். சிவனும் அன்பும் ரெண்டு தனித்தனின்னு சொல்கிறது முட்டா பையங்க அறிவில்லாதவங்க சொல்கிறாங்க. ரெண்டு ஒரே அர்த்தம் உடையது, அன்பு தான் சிவம், சிவன் சொல்கிறது அன்பு, அந்த அன்பு என்ற அந்த வார்த்தை தான் சிவன் சொல்லி அங்கே கருப்பொருளை விளக்குறாங்க அவருடைய பக்தர்கள். இது வந்து ஆய்வுக்கு நான் உட்படுத்தும் போது, என் ஆய்வில் சிவன் ஒரு சரித்திர சான்றாக பிறந்து வந்ததாக புராணங்களில் கதைகள் இருக்கே தவிர, சரித்திர சான்றாக சரியான முறையில் மக்கள் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்கிற அளவில் ஒரு சான்று இருக்கா, விளக்கம் இருக்கா, அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா இல்லாமல் பரவாது, சொல்லாமல் பரவாது, அல்லாமல் குறையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது, ஏதாவது ஒரு கருப்பொருள் இருக்க போய் தான் அது வருது. விளக்கங்கள் தவறாக இருக்கலாம், அந்த பொருள் பொருள் தானே. அதை பற்றி இன்னொருத்தன் விளக்கம் சொன்னான்னா அந்த விளக்கம் தவறாக இருக்கலாமே தவிர, தவறான விளக்கம் சொன்னதுனால அந்த பொருளே இல்லை என்ற அர்த்தத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்போ அந்த சிவன் என்பது என்னது என்று ஏன் ஆய்வில் நான் கண்டுபிடித்த போது, பழைய ஏற்பாட்டில் யூத மதம் நூலில் ஆதியாக மோசே முனிவர் எழுதின அந்த புஸ்தகத்தில் ஆதியாகமா 2:7 இறைவன் வந்து மனிதனை மண்ணினாலே படைத்தார் என்று, அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்றும், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்ற முறையில் படைத்து அவனுக்கு ஏற்ற துணையாக அவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவன் விழா எழும்ப ஒன்ற உருவி, அதுவே அவனுக்கு மனைவியாக கொடுத்ததாகவும், அவனுக்கு ஆதாம் என்றும் இவனுக்கு இந்த அம்மாவுக்கு ஏவாள் என்றும் பெயரிட்டு அழைத்ததாக, அவங்களே ஆதி மனிதனாக அந்த யூத மத நூலில் மோசே முனிவர் எழுதியிருக்கார். இதைத்தான் கண்ணதாசன் ஆதி மனிதன், ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்பே அடுத்த ஜோடி இதுதான் சொல்லி கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. கடவுளே இல்லைன்னு மறுப்பாளர் கூட கமலஹாசன் கூட மைய கட்சி கூட வந்து தலைவர் சொல்லியிருக்காரு, நடிகர் கமலஹாசன் ஆதாமேவால் தான் கடவுள் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி, அவன் கடவுளே இல்லைன்னு சொல்கிற
கருத்து உடையவர் கூட அந்த ஆதாம் ஏவாவை ஒத்துக்கிட்டு பேசியிருக்கார் இப்போ ஒரு வீடியோவில். அதே மாதிரி எல்லா பாட்டுகள்லேயும் கூட ஆதாம் ஏவாள் என்ற முறையில் ஆதி ஜோடி, ஆதி காதல், ஆதி ஜோடின்னு சொல்லி எல்லா புராணங்களில் மட்டுமில்லை எல்லா பாடல்களில் நம்ம முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட இன்றைய கவிஞர்கள் கண்ணதாசன் முதற்கொண்டு எல்லாம் எழுதியிருக்காங்க. அதை யாரும் இது பண்ண முடியாது. அந்த ஆதாமும் ஏவாளத்தான் இன்றைக்கி ஆதி சிவனாக பார்வதியாக மறிவிருக்கு என்பது தான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது. எப்படின்னு சொல்கிறேன், அந்த ஜீவன் என்ற வார்த்தை சமஸ்கிருத பாஷை. ஆதாமுக்குள்ளே ஜீவன் இருந்ததுன்ற ஜீவனா சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவானான் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் சொல்கிறது உயிருள்ளவனாக வந்துட்டான். உடம்பு வந்து மண், அதான் நம்ம புலவர்கள் கூட பாடியிருக்காங்க, காயமே இது பொய்யடா, வேடு காற்றடித்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஓடு மண் போன்று ஓடு கடவுள் குயவனாக சொல்கிறாங்க இல்லையா. அதே தான் அங்கே முனிவர் மோசே முனிவர் எழுதியிருக்கிறாரு யூத மதத்தில் ஆதியாகமத்தில் எழுதியிருக்காரு. அதை நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், ரெண்டு வெவ்வேறுன்னு எப்படி சொல்ல முடியும். ஒரே கருத்தை அவன் சொல்கிறான் இவனும் சொல்கிறான். அப்போ ஏன் நல்ல கருத்துக்களை சரித்திரபூர்வமானதை ஆய்வுக்குட்படுத்துகிறத ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அந்த ஜீவன் என்ற வார்த்தை சமஸ்கிருத பாஷை. சிவன் வந்து தமிழ் கடவுளாக போற்றப்படுகிறதுனால அந்த ஜீவன் என்ற வார்த்தையை சமஸ்கிருத பாஷையாக இருந்ததுனால அந்த ஜிக்கு பதிலாக சி என்ற வார்த்தையை போட்டாங்க. சீவன் சிவன் என்ற முறை. பார்வதி வந்து விலா எலும்பிலிருந்து வந்ததுனால திருவடியாடல் புராணத்தில் பாதி சிவனாக பாதி பார்வதியாக அங்கே காட்டுறாங்க. ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரிப்பாதி பெண்ணுக்கு தந்தானடி என்று அவையார் பாடினதாக அங்கே ஒரு பாடல் இருக்குது. ஆதியாகமம் 1:26 ஆணாகவும் பெண்ணாகவும் அவர்களை படைத்தார் என்று அங்கே ஒரு குறிப்பு இருக்குது. ஆணாகவும் பெண்ணாகவும் அவங்கள படைத்தார், ஆணாகி பெண்ணாகி நின்றானடின்னு சொல்கிறதும் ஆணாக பெண்ணாக படைத்தார் என்பதும் வெவ்வேறு கருத்துன்னு எப்படி சொல்ல முடியும், எல்லாம் ஒரே கருத்து உடையதுதான். பார்வதினா அதனுடைய அர்த்தம், பாருனா இந்த உலகம், உலகத்துக்கே வதினா உலகத்துக்கே தாயின்னு அர்த்தம். உலகத்தாய் பராசக்தி, ஆதிசக்தி பராசக்தி, உலகாளும் அம்மா, பூமாதேவி எல்லாம் பேர் இருக்குது. ஆதியாகமத்தில் 3:20 ஏவாளை பற்றி அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு போட்டிருக்கு. அதுதான் தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், தாய் பூமின்னு சொல்கிறோம், தாய் மதம்ன்று சிலர் சொல்கிறது காரணம் அதுதான், அந்த தாய் தான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் என்று சொல்லியிருக்கு இல்லையா ஏவாளை. அதுதான் அங்கே பார்வதி, பார்வுக்கெல்லாம் வதி அம்மா. அதனால தான் பெண் தெய்வங்கள் அதிகமாக நம்ம நம்ம நாட்டில் இருக்கிறது காரணம், பெண் வழிபாடு அதிகமாக இருக்கிறது காரணம் அந்த அடிப்படை தான். அப்படி அப்படியே கண்ணு மூக்கு வச்சு அப்படியே மறிவு இருக்கலாமே தவிர பொருள் அதுதான். அங்கே சிவனுக்கு பார்வதிக்கு ரெண்டு மகங்க இருக்கிறதாக, ஆறுமுகம் கணபதி இருக்கிறதாக அங்கே கதை புராணங்களில் வருது. இதில் ஆதியாகமத்தில் எடுத்துக்கிட்டால் ஆறுமுகத்தை ஆபேலாக கணபதியை காயினாக இங்கே போட்டிருக்கு பேர். ரெண்டு பேருக்கு சண்டை வந்து ஒரு கனியினால் ஒரு பழத்தினால் சண்டை வந்து புராணங்களில் முருகன் கோச்சிட்டு போனதாக அப்படி ஒரு அதனால் குடும்பமே உடஞ்சதாக இருக்கு இல்லையா. அதுதான் ஆதியாகமாக ஆதாம் ஏவாள் குடும்பத்துலேயும் அப்படி தான் நடந்திருக்கு. கனிகளை கொண்டு வர்றான் காயின், கடவுள் அதை ஏற்றுக்கல. அவன் ஆட்டுக்குட்டி பலியை கொண்டு வர்றான், அவனை கடவுளை ஏற்றுக்கிறாரு. இந்த கோபத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை வந்து கொன்னுடுறான் அவன் தம்பிக்கு, அண்ணன் கொன்னுடுறான்னு போட்டிருக்கல இதில். அதுதான் அங்கே வந்து ரெண்டு பேருக்கு சண்டையாகி அவன் கோவச்சிட்டு போயிட்டான்னு அங்கே அப்படி போட்டிருக்கு. ஒரு பாம்பு வந்து இவங்களை கெடுத்ததாக, சர்ப்பம் ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததாக, ஏதேன் தோட்டத்தில் பாம்பு வந்ததாக போட்டிருக்கு.
இதில் வந்து அதே மாதிரி பரமசிவன் காலத்திலேருந்து பாம்பு பேசுனதுன்னு ஒரு பாம்பு அங்கே சுத்த விட்டுருக்காங்க. அங்கே வந்து தோலால் தோல் உடைகளை உடுத்துனாங்கன்னு இருக்குது ஆதியாகமம் 3 21 20 21 தோல் உடைகள். அதே மாதிரி பார்வதி பரமசிவன் தோல் உடைகளை உடுத்தினதாக புராணங்களில் இருக்குது. சிவகாசியில் எழுதின படங்களில் கூட பார்வதி சிவன் இப்போ தோல் வச்சு இருந்ததாக அந்த பழைய படங்கள்லாம் போட்டாக்கள்லாம் அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் வரைய முடியாது, ஏதோ ஒன்று இருக்குது வரைஞ்சிருக்காங்க. இவைகள்லாம் நம்ம வந்து எப்படி மறுதளிக்க முடியும்? அதனால் அந்த ஆதி சிவனைத்தான் ஆதி மனிதனாக ஆதாமாக பைபிள் சொல்கிறாங்க, சிவனாக புராணங்களில் மாதிரி இருக்குது. ஆதம் நபி என்று இஸ்லாமியர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏவல் ஏவல் பிபி அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. புதிய கிறிஸ்தவங்களும் ஏற்றுக்கிறாங்க. இந்த புரிதல் தான். அதனால் ஆதி சிவன் சொல்கிறது இந்த அர்த்தம் உள்ள காரியம்தான். இந்த மனுஷன் தான் ஈசன் சொல்லி சொல்கிறது, மனுஷன் அவன் மனுஷன் அப்படின்னு போட்டு இருக்குது பைபிளில். மனுஷி மனுஷன் மனுஷி என்று ஆம்பளை பொம்பளைக்கு வித்தியாசம் போல் இருக்கு. இந்து புராணத்தில் சிவன் இருக்கு, மனு ஈசன் ஈசன் ஈசா சிவனேண்டு கிடந்தேன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜீவன் தான் சிவன். ஈசன் சொல்கிறதான் மனு ஈசன் மனுஷன், அந்த அர்த்தம் தான் ஆதாமத்தான் குறிக்குது. ஆகவே என்னுடைய தேடுதலில் என்னுடைய விளக்கங்களில் என்னுடைய ஆயுவில் இப்படி ஒரு விளக்கத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு விளக்கமானால் சரியாப்பட்டால் அதை ஏற்றுக்குங்க, இல்லை ஆய்வு பண்ணுங்கள். நான் சொல்கிறது தான் அப்படி ஏற்றுக்கிறனம்னு நான் சொல்ல வரல, ஆய்வு பண்ணுங்கள். என் ஆய்வில் நான் கண்டுபிடிச்சி நான் மக்களுக்கு சொல்கிறேன். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மதச்சண்டை வேண்டாம், ஒன்றுக்கு ஒன்று மோத வேண்டாம். ஓன் சாமி ஏன் சாமின்னு சாமிகளுக்காக சண்டை, நம்ம எதுக்கிட்ட சண்டை போடுறது? நம்ம எதுக்கு? ஒரே பொருள், ஒரே கருத்து தான். அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி, அவ்வளோதான். இந்த கருத்தோடு நம்ம வாழ்வோம்னா சண்டை வராது, மத சண்டை வராது, எல்லோரும் சகோதரர்களாக இருப்போம். அந்த நோக்கத்தில் இதெல்லாம் ஒரே பொருள்னு ஒன்றாக்குற அந்த ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சி சொல்ல இந்த வீடியோ போடுறேனே தவிர மற்றபடி வேறு நோக்கம் இல்லை. எல்லோரும் சகோதரத்துவமான முறையில், எல்லோரும் ஒரே கருத்துடைய ஒரே பொருளுடைய முறையில் தான் நம்ம இருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாமி கிடையாது, 33 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகளும் சொல்லி சொல்கிறாரே இந்து புராணங்களில், எப்படி இருக்க முடியும்? அதனால் கருப்பொருள் ஒன்று தானே, எல்லாம் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி இந்தியாவில் 140 கோடி 135 கோடி மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 8 கோடின்னு சொல்கிறாங்க. உலக ஜனத்தொகையில் ஏறக்குறைய 800 கோடி இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்குது. 750 கோடியிலேருந்து 800 கோடி வரைக்கும் உலக ஜனத்தொகை மக்கள் கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. எல்லாமே ஒன்றுலேருந்து தானே வந்தது. அந்த ஒன்றைத்தான் இப்போ நான் இப்போ ஆதி சிவன்னு சொல்கிறேன், ஆதி மனுஷன் சொல்கிறேன், ஆதாம் ஏவாள்னு விளக்கம் கொடுக்குறேன். இந்த புரிதல் தான் நமக்கு இருக்கணும், மற்றபடி அல்ல. சகோதரத்துவமாக வாழ, அன்பாக நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக வாழ, இந்த ஆதி ஆதியில் உள்ள ஆதாம ஆதி மனிதனை ஆதி சிவனாக மறிவிருக்கு என்ற உண்மையை புரிஞ்சு எல்லோரும் சகோதரத்துவமாய் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.